இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி மகள் மீரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவருடைய உடல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் நாளை அடக்கம் செய்யப்பட உள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் காண்டிப்பன் வழங்க நாம் கேட்கலாம். காண்டிப்பன், கூடுதல் விவரங்கள். ஷியாம் சுந்தர் இசையமைப்பாளரும் திரைப்பட நடிகருமான விஜய் ஆண்டனியுடைய மகள் மீரா அவர்கள் இன்று காலை 3 மணிக்கு தற்கொலை செய்து கொண்டார் தூக்கிட்டு. அவருடைய உடல் தற்போது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய டிடிகே சாலையில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காகவும் அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் திரைத்துறையை சார்ந்தவர்கள் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள், இன்றே எடுத்து விடலாம், இவர்களுடைய உடலை நல்லடக்கம் செய்யலாம் என்று திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால் தற்போது அது காலதாமதமாக மாறியது. அதனைத் தொடர்ந்தான் அவர்களுடைய உறவினரிடம் விசாரித்த போது இன்று அவர்களுடைய உடலானது நல்லடக்கம் செய்ய வாய்ப்பு இல்லை, அதனால் நாளை காலை 11 மணிக்கு பிறகே அவருடைய உடலானது இங்கிருந்து கொண்டு சென்று நல்லடக்கம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அந்த ஃபார்மாலிட்டிஸை முடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் எடுக்கிறது. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மீராவினுடைய மாணவி மீராவினுடைய உடலானது இங்கிருந்து கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அவருடைய உறவினர்கள். ஷியாம் சுந்தர், விரிவான விவரங்களுக்கு நன்றி. காண்டிப்பன், ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.